அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பை நோற்று பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். ஈதுல் ஃபித்ர் என்கிற இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து இஸ்லாமிய நல்லுள்ளங்களுக்கும் பாப்புலர் ஃப்ரெண்ட் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் இறைவனால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான கடமையான நோன்பை கடந்த 30 நாட்கள் நோற்றுவிட்டு பசித்து தாகித்து இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நோன்பை நோற்ற நாம் இன்றைய தினம் இறைவனுடைய நற்கூலியை பெறுவதற்காக, வெகுமதிகளை பெறுவதற்காக இறை பள்ளியை நோக்கி செல்ல இருக்கின்றோம். இறைவனுடைய வெகுமதிகள், இறைவனுடைய அருக்கொடைகள், இறைவனுடைய நல்ல வாக்குறுதிகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ரமலான் மாதம் நம்மிடம் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து வந்ததோ அதேபோன்று ரமலானில் வழங்கப்பட்ட அல் ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்து அறிவித்து தரக்கூடிய மகத்தான வேதமான அல் குர்ஆன் நம்மிடம் என்ன வழிகாட்டுதலை தருவதற்காக வந்ததோ அந்த ரெண்டையும் நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் நம்மிடம் எதிர்பார்த்து வந்தது இறை அச்சம், இறை தக்குவா நம்மிடம் வர வேண்டும் என்று அது எதிர்பார்த்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அல் குர்ஆனை விட ஒரு சிறந்த வழிகாட்டி எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை. நாளை சொர்க்கத்திற்கும் வெகுமதிகளை இறைவனிடம் பெற்றுத் தருவதற்குமான மகத்தான வழிகாட்டி இந்த குர்ஆனும் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு வழிகாட்டி என்று சொல்கின்றது. இறையச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டி என்று சொல்கின்றது. ஆக ரமலான் மாதம் நம்மிடம் இறையச்சத்தை உருவாக்குகின்றது என்றால் நம்முடைய இறையச்ச வாழ்வு நமக்கு குர்ஆனை வழிகாட்டியாக வகுத்து தருகின்றது. இந்த இரண்டும் என்ன மாற்றத்தை நம்மிடத்தில் கொண்டு வர விரும்பியதோ அந்த மாற்றம் நம்மிடத்தில் வர வேண்டும். அதற்காக நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்காக முயற்சிகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று இந்தியாவை பொறுத்தவரை ஃபாசிச சக்திகள் அதிகாரத்திற்கு வந்திருக்கின்றது. அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஃபாசிச சக்திகள் இஸ்லாமியர்களையும் இன்னும் இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களையும் அழித்தொழிக்கக்கூடிய மிக மோசமான கீழ்த்தரமான திட்டங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதம் பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக வெறுப்பான கருத்துக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டுடைய சித்தாந்தமான மதசார்பற்ற ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிராக ஃபாசிச அந்த ஆதிக்க சக்தி தொடர்ச்சியாக அதை முறியடிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டுடைய சித்தாந்தமும் ஜனநாயகமும் பாதுகாக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித குலம் அமைதி பெற வேண்டும், அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் ஜாதி மத மொழி பேதமின்றி சகோதரர்களாக இருக்க வேண்டும். அந்த சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை அனைத்து இந்திய குடிமக்களும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாசிசத்தை, மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஃபாசிச சக்திகளை வீழ்த்துவதற்கு அனைவர்களும் கரங்கோர்த்து இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய
அரசியல் சாசனத்தையும் இந்த நாட்டுடைய ஜனநாயக மதசார்பற்ற கோட்பாடுகளையும் பாதுகாக்க வேண்டும். அது பாதுகாக்கப்படுவதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை பாப்புலர் சார்பாக ரமலான் நல்வாழ்த்துக்களை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.